இதாலடா நம்ம ரைடு பண்ண போறது. ஆமா ஆண்டவரே. இப்படி கும்பிடுறார பிரதமர் அம்பானி பொண்டாட்டிய. அவனுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா கோட்டு போட்டுக்கிடுவாரு. ஆனா காஸ்ட்லியா தெரியுது. இருக்கும்டா, அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். மக்கள் எல்லாம் போவன தான் கட்டிக்கிறணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு கலாச்சாரம் கோவணம் கட்டிட்டு இருக்குது. பொம்பளைங்க மாறாப்பு இல்லாம இருந்து அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். செவப்பு சாயிண்டோ. ஆமா, உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கேள்விக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9-10 இருக்கும். பிரிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெலுங்கானாவில் கலந்து கொண்ட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தன் உதட்டில் குனிந்து லிப்ஸ்டிக் போடும் வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஏண்டா காட்டி அணைக்கு போறந்தவனே, இந்த ஏளவ கருமாந்தரத்தில ஏண்டா லைன்ல நிக்கி வைக்கிறா? லே, உங்க வீக்னஸ் தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கே. பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரியோ போட்டு ஆகிடுவாளா? தற்பொழுது இந்த வீடியோவை தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் அவர்கள் பகிர்ந்து தாங்கள் உபயோகிக்கும் லிப்ஸ்டிக்கிற்கு GST வரி உள்ளதா என கலாய்க்கும் தோணியில் கேள்வி எழுப்பியுள்ளார். நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஆட்சிக்காலம் முடியும் கட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை மோடி ஊடகவியலாளரை சந்திக்காமல் தவிர்த்து வருகிறார் என அனைத்து கட்சியினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. முதல் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட மோடி பேசுவார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் அங்கும் இங்கும் பார்த்து முடித்துக் கொண்டிருந்தது பெரும் கேலி கிண்டலுக்கு உட்படுத்தப்பட்டது. செத்தி போடு பாடா படுத்துறீங்களா? ஏல உங்களுக்கு இந்த மாதிரி பாடா படுத்துறீங்க? முதல்ல அவரை பேச சொல்லுங்க, அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. இந்த வீடியோவை தற்பொழுது தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பதில் முதல் பரிசு நமது மோடிக்கு தான் கொடுக்க வேண்டும் என கூறி கலாய்த்து கருத்து பதிவிட்டுள்ளார். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தெலுங்கானாவில் பாஜகவை சேர்ந்த 3 கோடி இடைத்தேர்தல் வேட்பாளர் மேடையில் தனது முகத்தையும் மூக்கையும் சுத்தம் செய்த கட்சி கொடியினை தன்னுடைய தொண்டருக்கு கொடுப்பதும் அதனை அவர் வாங்க மறுக்கும் காணொலியினையும் 2 நேர சோத்துக்கும் 50 ரூபா படிக்காசுக்கும் நீ 100,000 அக்கல் வரைக்கும் தொடச்சிட்டு கொடுக்குற, நானும் தொடச்சுக்கிறேன். உனக்கு 100 இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் போச்சடா. வேலை தெரியாதவங்களுக்கு மேலே உட்கார வச்சா இதுதான் நல்லது. உத்தரப்பிரதேசத்தில் காவலர் ஒருவர் மாட்டு கோமியத்தை கொடுக்கும் வீடியோ இணையதளத்தில் பரவி வருகிறது. இது குறித்த இணையவாசிகள் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் அட்டூழியங்களை விமர்சித்து வருகின்றனர். தொடர்ச்சியாகவே உத்தரப்பிரதேசத்தில் கோமியத்தை சுகாதார பானமாக அறிவிக்க யோகி ஆதித்யநாத் முற்பட்டு வருகிறார். ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட வொர்க் பண்றது ஒரு பேங்க்ல வொர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. இந்நிலையில் ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோமியத்திலிருந்து 8 வகையான ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அவ்வளவுக்கு பாஜக உறுப்பினர் ஒருவர் அங்கு நின்று கொண்டிருந்த மக்கள் ஒவ்வொருவரின் காலில் வரிசையாக விழுந்து ஓட்டு கேட்டுக் கொண்டிருந்தார். உங்க கால உழுகுறே, உங்க கால உழுகுறே, யாரையுமே காணா தூக்கிட்டு போயிட்டாங்களா? தெலுங்கானாவில் ஓட்டு கேட்க சென்று பொதுமக்களின் காலில் விழுந்த பாஜகவினருக்கு செருப்பு மாலை அணிவித்து விரட்டியடிக்கும் காட்சியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. செய்கமான செய்க
கர்நாடக மாநிலம் பாஜக எம்எல்ஏ ஆன அரவிந்த் ஒரு பெண் மனு கொடுக்க சென்ற போது அந்த பெண்ணை மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் அறிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த அரவிந்த் லிம்பாலி, நான் அந்த பெண்ணை அடிக்கதானே செய்தேன், ரேப் பண்ணவில்லை என்று தெனாவட்டாக பேசிய வீடியோ மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்து. பஞ்சாயத்துக்கு புஞ்சான்.